ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தமிழ் சினிமா 4. தல அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படத்தோட அப்டேட்டு மற்றும் தளபதி கோட்டு ஓஜி ஜீவனோட பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ விவர்ஸ், தல ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து விடாமுயற்சி படம் எப்படா சீக்கிரம் ஃபஸ்ட்டில் விடுவாங்க, ட்ரெயிலர் விடுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புகைப்படங்கள், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் பேக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, அஜித் சார் கார் வாங்கினது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் படத்தோட படம் இன்றைக்கி ரிலீஸ், அந்த படம் ட்ரெயிலர் எப்போ ரிலீஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி அக்டோபர் 31 அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது. சில பல காரணங்களில் படம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது. லைக்கா ப்ரொடக்ஷன் ரொம்ப ஒஸ்ட்டான ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்களே ட்விட்டர் தளத்தில் பார்த்திங்கன்னா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தல ஃபேன்ஸு. அக்டோபர் 31 தீபாவளி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் எல்லாம் சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து அடுத்த வாரம் வரப்போதாங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட நம்ம தல ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில். ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு மரண வெயிட்டிங்கில் இருந்தாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் படம் வெயிட்டிங் வருது, இங்கிட்ட நம்ம தளபதியோட கோட் ரிலீஸ் மிக மெகா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் தல ரஜித் ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கோட் திரைப்படம், நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷனாக தளபதி டுவல் ரோல் நடிச்சிருந்தேன். அந்த படம் வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு வச்சு எதிர்பார்ப்புனா பூர்த்தி செஞ்சு 3 மணி நேரம் 5 நிமிஷம் அவ்வளோ பெரிய சூப்பரான மூவியை கொடுத்துட்டாரு. அதில் பர்டிகுலர் கலராக அந்த ஜீவன் கேரக்டர் வர விஜய், அதாவது மகன் விஜய் கேரக்டர் சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு ஒரு வில்லனிஷன் மிரட்டிட்டாங்க. ஏன்னா அவரோட ரோல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷனில் காமிப்பாங்க, அதாவது வந்தது வந்து ஜீவன் கிடையாது, ஜீவன் உருவாக்கின குளோனிங் தான் சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பார்த்திங்கன்னா. அதனால் இப்போ சோஷியல் மீடியாவில் அதை வந்து தான் வைரலாக பேசிட்டு வராங்க. ஜீவன் உருவாக்கின ஒரு குளோனிங்கே இவ்வளோ தூரம் ஒரு வில்லனிஷன் பண்ணுச்சுன்னா கிளைமேக்ஸில் குளோனிங் 3 ரெடியாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னும் 2, 3 எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஓஜி வெர்ஷன் கோட் பார்ட் 2 வந்தால் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க தளபதி விஜயை. நம்ம மீதி பார்த்துருப்போம், ஒரு 10-15 வருஷம் முன்னாடி டாடா டோகோமோவில் விஜய் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருவார். ஸோ அந்த கிட்டம் தான் சின்ன வயசு ஜீவனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்க வேறு லெவலில் ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜி கொடுத்தது இல்லாத வரத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜய் வந்து அடுத்த படத்தோட நிப்பாட்ட படம் சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அது முக மற்ற சாங்கு ஆஃப்டர் நம்ம கில்லி அப்படி போடு பாட்டை ரீக்ரியேட் பண்ண மணிக்கு அந்த சாங்கை படத்தில் வச்சிருப்பாங்க. அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா த்ரிஷா விஜயோட கெமிஸ்ட்ரி வேறு லெவலில் இருக்கும். அந்த பாட்டுக்கு தியேட்டரில் எந்திரிச்சு ஆடாதவங்களே கிடையாது சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோட் 2 பார்ட் 2 வந்து தளபதி விஜய் நடிக்க போகிறாரா இல்லை சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் சார் ஒரு படம் இருக்குது, இன்னொரு படத்துக்கு பர்மிஷன் கொடுத்தா கோட் 2 பார்ட் 2 உறுதி வருவது கண்டிப்பாக உறுதி. அது வந்து நம்ம விஜய் சார் தான் முடிவெடுக்க வேணும். அடுத்த விஷயம் குட் பேட் அக்லி, நம்ம தல அஜித் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் நடிக்க போகிறாரு. அது மேக்ஸிமம் விடாமுயற்சிக்கு அடுத்து மே 1 அடுத்த 2025 தல பிறந்த நாளைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருக்கான். அந்த படம் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா படு ஸ்பீடில் நடந்துட்டு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கன்வர்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் சினிமா 4 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் நண்பன் ராஜகுரு, நன்றி, வணக்கம்.